நிர்பயா பாலியல் வன்முறை வழக்கில் தாக்கல் செய்யப்பட்ட சீராய்வு மனு மீது உச்சநீதிமன்றத்தில் இன்று விசாரணை நடைபெறுகிறது. தில்லியில் கடந்த 2012 ஆண்டில் ஓடும் பேருந்தில் மருத்துவ மாணவி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு கொல்லப்பட்ட சம்பவத்தில் சிறார் உட்பட 6 பேர் கைது செய்யப்பட்டனர். இதில் சிறார் நீதிமன்றத்தின் உத்தரவுப்படி சிறுவர் சீர்திருத்த பள்ளியில் அடைக்கப்பட்ட ஒருவர் விடுவிக்கப்பட்டார். மீதமுள்ள 5 பேரில் ஒருவர் சிறையில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். மீதமுள்ள 4 பேருக்கு உச்சநீதிமன்றம் மரண தண்டனை விதிக்கப்பட்ட நிலையில் 3 பேரின் சீராய்வு மனுக்கள் தள்ளுபடி செய்யப்பட்டன. இந்நிலையில் 4வது நபரான அக்ஷய்குமார் சீராய்வு மனு தாக்கல் செய்தார். இந்த மனு தலைமை நீதிபதி எஸ் ஏ பாப்டே தலைமையிலான அமர்வில் இன்று விசாரணைக்கு வருகிறது. புதிய செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், ட்விட்டரில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் @ DD News சென்னை என்ற பக்கத்திலும் காணலாம்.